கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் முதலாவதாக பார்க்க போகிறது ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வசூல் நிறுவனம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும், வசூலில் வந்து பயங்கரமாக இப்போயும் வந்து கொடிக்கட்டு பறந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னால், லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து வெளியே வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் தான் மாஸ்டர் படம். மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட 140 கோடி கிட்ட வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுதான் இன்றைக்கும் முதல் இடத்துல நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போயிட்டுருக்கு. இதை அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிற படம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக வந்து மாரி செல்வராஜ் அவங்களோட இயக்கத்தில் தனுஷ் அவங்களோட நடிப்பில் வெளிவந்த கர்ணன் படத்தை தான் சொல்லியாகணும். கர்ணன் படம் தான் இரண்டாவது இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு வசூல் நிலவரமும் விமர்சன ரீதியாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த படம் வந்து ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் வந்து பரியரும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட தாக்கம் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதை தாண்டின ஒரு தாக்கம் தான் இந்த கர்ணன் படத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லியாகும். குறிப்பாக கர்ணன் படம் வெளியாகி இத்தனை நாள் ஆகிட்டு இருக்க நிலையில் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு, அதிலிருந்து வசூல் எவ்வளவு ஆனது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். கர்ணன் படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 37 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான நிலையில் இதுவரை மொத்த வசூல் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தாண்டி 52 கோடி வசூல் செஞ்சுருக்கிறதா தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து தனுஷ் அவர்களோட மாரி செல்வ மறுபடியும் இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு அஃபீஷியலான ஒரு விஷயத்தையும் வந்து தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே ரசிகர்கள் இன்னுமே குஷியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லியாகும். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போறது யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. குறிப்பாக ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர் இவங்களாம் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி நம்மளோட 90s கனவு கண்ணி அப்படின்னு சொன்னால் ஸ்னேகா அவர்களை சொல்லியாகணும். ஸ்னேகா அவர்கள் வந்துட்டு எப்போதுமே நம்ம ஒரு ஹோம்லியான டைப்பான ஒரு லுக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இணைஞ்சிருக்கிறதால அவங்க கொஞ்சம் வந்து மாடர்ன் லுக்கில் இருக்காங்க. இந்த லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரசிகர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெயில் ஆர்டிஸ்டி, அதாவது நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க இருக்காங்க. ஜீன் அண்ட் மேலே வந்து டாப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புது லுக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னேகா ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க மேடம், ஸோ பார்த்தது போலவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்னேகா வந்துட்டு சாரியிலே நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதால புது லுக்கில் மாறினதால கொஞ்சம் வித்தியாசமும் பார்க்கறது க்யூட்டாகவுமே இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் அந்த புகைப்படம் பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை தொடர்ந்து நீங்கள் பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.